வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பில் நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இய 4 உள்ள செயல் பகுதியில் பரிபாடல் எனும் நூலிலிருந்து இங்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை படிக்க வைக்கிறோம். இந்த பாடலை எழுதியவர் யார் என்றால் கீரந்தையார் என்பவர் தான் இந்த பாடலை எழுதியுள்ளார். நம்ம முதல்ல பரிபாடல் நூற்குறிப்பு பார்த்துவிட்டு பிறகு இந்த பாடலை படிக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நம் தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு ஆகும். 8 தொகை நூல்களில் ஒன்று தான் பரிபாடல். பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்றாகும். நம் பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார். நம்ம படிக்க போகிற அந்த பாடலை எழுதியவர் யார் என்றால் கீரந்தையார். இந்நூல் ஓங்கு பரிபாடல் எனும் புகழுடையது. அதாவது பரிபாடலுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல். பரிபாடல் டேஷ் எனும் புகழுடையது என்றால் ஓங்கு பரிபாடல் எனும் புகழுடையது. இது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூலாகும். அதாவது இசையோடு பாடப்பட்ட நூல், சரிங்களா? பரிபாடல் வந்து பண்ணோடு பாடப்பட்ட நூலாகும். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது என்றால் பரிபாடலாகும். உரையாசிரியர்கள் பார்த்திங்கன்னா 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். பரிபாடலில் உரையாசிரியர்கள் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா 24 பாடல்களே கிடைத்துள்ளன. அதாவது உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா 24 பாடல்களே கிடைத்துள்ளன. அடுத்து பார்த்திங்கன்னா பரிபாடலில் திருமாலுக்கு 8 பாடல்கள், முருகனுக்கு 31 பாடல்கள், காளிக்கு 1 பாடல், படிப்பதற்கு இனிமையுள்ள வையைக்கு 26 பாடல்கள், மதுரைக்கு 4 பாடல்கள் உள்ளன. ஆனால் இவை முழுமையாக கிடைக்கவில்லை. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா பரிபாடல் பாடல் ஒன்று இங்கே பார்க்கலாம். திருமார்க்கிரு 4, செவ்வேட்கு 31 பாட்டு, காடுகாட்கொன்று, மறுவினிய வையை 26, மாமதுரை 4 என்ப செய்ய பரிபாடல் திறம். அடுத்து பார்த்திங்கன்னா பரிபாடலை தொகுத்தவர் மற்றும் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. அடுத்து 8 தொகை நூல்களில் அகம் மற்றும் புறம் பற்றின நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா பரிபாடல் ஆகும். அடுத்து நுழைய முன் படிக்கலாம். இலக்கியங்கள் நாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இக்காலத்தின் தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகிறது. மேநாட்டு அறிவியல் சிந்தனையின் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்த்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெரு வியப்பு மேலிடுகிறது. புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை வியப்பிலும் வியப்பே. அதாவது புவி உருவாகிய நிகழ்வை அறிவியல் அறிஞர்கள் கண்டறியும் முன்பே நம் தமிழர் கண்டறிந்தனர். அப்படிப்பட்ட ஒரு பாடலைத்தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இப்போ நம்ம பாடலை படிக்கலாம். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வலி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன்பயில் தலையிய ஊழியும் அவையீற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருவு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றுக்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இப்போ நம்ம பாடலின் பொருளை பார்க்கலாம். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி. விசும்பு என்றால் வானம், ஊழி என்றால் யுகம். அதாவது பல வருடங்கள் கடந்தால்தான் அதுக்கு பேர் யுகம், சரிங்களா? அதாவது எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்திற்கு காரணமான கரு. அண்ட தோற்றத்திற்கு காரணமான கரு பார்த்திங்கன்னா வானத்து இசையில் தோன்றி. அதாவது இந்த கரு பார்த்திங்கன்னா பேரொளியுடன் தோன்றியது எங்கே வானத்தில்.
அதாவது எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்திற்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது. அடுத்து என்ன தோன்றுச்சு? உரு அறிவார ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். அதாவது உரு அறிவாரா, உருவமே இல்லாத காற்று. வழி என்றால் என்ன? காற்று. உருவமே இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதம் உருவாயிற்று. சரிங்களா? அதாவது ஐம்பூதம் இருக்கு இல்லைங்களா, ஐம்பூதத்தில் இந்த காற்று, காற்று தான் முதல் பூதம். உருவமே இல்லாத காற்று முதலான பூதங்களின் அந்த அணுக்களுடன் வளர்கின்ற வானம் எனும் முதல் பூதம் உருவாயிற்று. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து, அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக ஊழி ஊழ் ஊழியும், சிதறும்படியாக பல காலங்கள் கடந்தன. அந்த அணுக்களின் ஆற்றல் வந்து கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல காலங்கள் வந்து கடந்தன. அடுத்து செந்தி சுடறிய ஊழியம், செந்தி சுடறிய. அதாவது இந்த புவி பார்த்திங்கன்னா நெருப்பு பந்து போல இந்த புவி உருவாகி பல ஊழி காலம் வந்து தொடர்ந்தது. அடுத்தது பனியோடு தன் பெயல் தலையிய ஊழியம், தன் பெயல்னா குளிர்ந்த மழை. அதாவது இந்த பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழி காலம் வந்து கடந்தது. நெருப்பு உருவாச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனியோடு தன்பயல், அதாவது இந்த பூமி குளிரும்படியாக தொடர்ந்து வந்து மழை வந்து பெய்து கொண்டே இருந்தது. மழை பெய்து கொண்டே இருந்த அந்த ஊழி காலம் வந்து கடந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா அவையீற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு. ஆர்த்தருபு என்றால் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது. அதாவது இந்த பூமி பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்குதல். அதாவது உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருப்பு. இந்த பூமி பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் பெய்த மழையால் வந்து இந்த பூமி வந்து வெள்ளத்தில் மூழ்கியது. அடுத்து பாருங்கள், மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி. பீடு என்றால் சிறப்பு. அதாவது மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்கிய இந்த பூமி பார்த்திங்கன்னா உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் வந்து இந்த பூமியில் வந்து தோன்றியது. அடுத்து அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியம். அதாவது அந்த சூழலில் வந்து உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழி காலம் வந்து வந்தது. அதாவது இச்சூழல் மாற்றத்தினால்தான் உயிர்கள் தோன்றி நிலை பெற்று வாழ்கின்றன. இந்த புவி உருவாகிய நிகழ்வை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்திற்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது. அடுத்து உருவமே இல்லாத காற்று முதலான அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதம் உருவாகின. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த புவி பார்த்திங்கன்னா நெருப்பு பந்தாய் காட்சியளித்தது. காற்றுக்கு அப்புறம் வந்து நெருப்பு தோன்றியது. அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெய்தது. அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெய்ததால் இந்த பூமி வந்து நீரில் வந்து மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நீரில் வந்து மூழ்கியது. அடுத்து என்னாச்சு? நீரில் மூழ்கியவே அந்த பூமி வந்து உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் வந்து தோன்றியது. அந்த சூழல் மாற்றத்தினால் உயிர்கள் தோன்றி நிலை பெற்று வாழ்கின்றன. அப்போது உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் குறிப்பிடுகின்றது என்றால், நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு ஆகியவை ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம பாடலின் பொருளை ஒருமுறை படிச்சுக்கலாம். எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்திற்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழி காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பெய்த ஊழி காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழி காலம் வந்தது. இந்த பாடல் பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய பாடலாகும். அதாவது புவி உருவாகிய நிகழ்வை அறிவியல் அறிஞர்கள் கண்டறியும் முன்பே நம் தமிழர் கண்டறிந்தனர் என்பது
தமிழருக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றியும் பெருமைக்குரிய செயலும் ஆகும். அடுத்து சொல்லும் பொருள் பார்க்கலாம். விசும்பு, வானம், ஊழி, யுகம், ஊழ், முறை, தன்பெயல், குளிர்ந்த மழை, ஆர்த்தருபு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு, சிறப்பு, ஈண்டி, செறிந்து திரண்டு. அடுத்து இலக்கண குறிப்பு. ஊழ் ஊழ், அடுக்கு தொடர், வளர் வானம், வினைத்தொகை, செந்தி, பண்புத்தொகை, வாரா, ஈறுகட்ட எதிர்மறை பெயர் எச்சம். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். கிளர்ந்த, கிளர் பிளஸ் இத்து பிராக்கெட்டில் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ, கிளர் பகுதி, இத் சந்தி, இத் பிராக்கெட்டில் இந்து இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. அடுத்து தெரிந்து தெளிவாக பார்க்கலாம். இந்த அண்ட பெருவெளியில் நம் பால்வீதி போன்ற எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தோமெனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹம்பிள் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். அதாவது நம் பால்வீதி போன்று பல கோடிக்கணக்கான பால்வீதிகள் உள்ளன என்று 1924 அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹம்பிள் என்பவர் வந்து நிரூபித்தார். ஆனால் 1300 முன்பே மாணிக்க வாசகர் என்ன எழுதியிருக்கார்னா, அதாவது திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருக்கார், என்னென்னா, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியன். அதாவது அண்ட பகுதிகளின் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின், அவை 100 மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன என்று மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா 1300 முன்பாகவே இவ்வாறு எழுதியுள்ளார். அதாவது மாணிக்க வாசகர் என்னென்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து உருண்டை வடிவம் கொண்டது என்றும், கோள்கள் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்றுடன் ஈர்ப்பு விசையுடன் இருக்கின்றன என்றும், பால்வீதி போன்று 100 மேலே பால்வீதிகள் இருக்கின்றன என்றும், அதை எவ்வாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளி கற்றையில் நுழையும் தூசு துகள் போல அவை வந்து நுண்மையாக இருக்கின்றன. அந்தளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக, ரொம்ப சின்னதாக, ரொம்ப நுண்மையாக இருக்கின்றன என்பது போல் அவர் வந்து சொல்கிறாரு. இந்த கருத்து வந்து 1300 முன்பே நம்முடைய மாணிக்க வாசகர் வந்து சொல்லியிருக்கார். ஆனால் இங்கே பாருங்கள், அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹம்பிள் வந்து 1924 தான் இது வந்து நிரூபிச்சிருக்கார். என்னென்னா, சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும் என்று எப்போ சொன்னார், 1924 தான் சொன்னார். ஆனால் நம்ம மாணிக்க வாசகர் வந்து 1300 முன்பே வந்து இது வந்து சொல்லியிருக்காரு. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு அறிவியல் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்கன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது போலவே நாமும் வந்து என்ன பண்ணணும், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நாமும் அறிவில் சிறந்தவர்களாகவும் அறிவியலில் சிறந்தவராகவும் விளங்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.